ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மார்டின் ஆடியோ. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பேஸ்டபிள் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்டை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எஸ்டிஏக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், காமனாக எல்லா போர்டுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆல்ட்ரு பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் இந்த போர்டில் நிறைய அவைலபிள். அதனால் நீங்கள் இந்த ஆம்பு போர்டுக்கு இந்த பீட்டி தான் போடணும் மேட்ச் கிடையாது. இந்த ஒரு பீட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா பவர் ஆம்புக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அதோடய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பேஸ்டபுளாக இருக்கும். ஏன்னா காமன் எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டபுள்னால் டிபியை வந்து ரைஸ் பண்ணுறது தான் ஒரு பேஸ்டபுளோட. அதாவது ஒரு பேஸ்டபுளோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு பேஸையும் ட்ரிபிளையும் ரைஸ் பண்ணி தரது தான் பேஸ்டபுளோட வேலை. வேறு ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது. இது எப்படி இது எந்த ஆர்டரில் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எல்பிஎஃப் ஒரு ஹெச்பிஎஃப். இப்போ எல்பிஎஃப்னா லோ பாஸ் ஃபில்டர், ஹெச்பிஎஃப்னா ஹை பாஸ் ஃபில்டர். பேஸுக்கு வந்து லோ பாஸ் ஃபில்டராகவும் ட்ரிபிளுக்கு வந்து ஹெச்பிஎஃப் ஹை பாஸ் ஃபில்டராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சேம் அதே தான் ஏடிசி காமன் எல்லாமே கண்ட்ரோல் தான். உங்களுக்கு டோன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படினாலும் இப்போ இல்லை கெயின் வேரியபிள் இல்லை கெயின் வேரியபிள் உண்டு. ஏன்னா இது ஃபோர் ஸ்டேஜ் ஆப் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர் ஸ்டேஜ் ஆப் ஆம்ப் பண்ணும்போது நீங்கள் கெயின் எங்கேனாலும் நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் எந்த காமன் ஆம்பிளிஃபயர் எல்லா ஆம்பிளிஃபயருக்குமே இது காமனாக மேட்ச் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபயர். இது ப்ரீ போர்டு. இது இந்த பேஸ்டபிள் ஒரு குட் பேஸ்டபிள், காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. அதே போல் உங்களுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ கூட சொல்லி தான் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜீனர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜீனர் எதுக்காண்டி போகிறோம்னா வோல்டேஜ் ஃபிக்ஸருக்காக போகிறோம். பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஜீனர் இது. பட் நீங்கள் 30 வோல்ட் இன்கேஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்லி 24 வோல்ட் மட்டும் உள்ள அலோவ் பண்ணும். அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும், ரிவர்ஸ் பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட்னா நீங்கள் கொடுக்கலாம், அதை பற்றி இஷ்யூ கிடையாது. நீங்கள் வோல்டேஜ் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த 1K ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2K இப்படி ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். நோ இஷ்யூ உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி நெட்ஒர்க் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த போர்டில். ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டர் ஆர்சின்ற போது ஆர் ஃபார் ரெசிஸ்டர், சி ஃபார் கெப்பாசிட்டர். இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சி நெட்ஒர்க் யூஸ் பண்ணி தான் ஒரு டோன் கண்ட்ரோலையும் இவங்க ரெடி பண்ணியிருக்கோம். காமனாக பேஸ்டபிள்னாவே ஆர்சி ஃபில்டர் தான் இருக்கும். ரெசிஸ்டரு அந்த கெப்பாசிட்டர் இது இல்லாமல் ஒரு பேஸ்டபிளோ எந்த ஒரு ஆம்பிளிஃபயருமே ஆர்சி இல்லாமல் வேலை செய்யாது. இதுதான் பேக் சைடு. இதோடய இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படியே அதோட டெக்னிக்கல் டேட்டா மட்டும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டின்னு, அதாவது ஆக்சின்னோ இல்லை யூஎஸ்பின்னோ காமன் இன் கொண்டு வந்து இன்னு கிரவுண்டு காமன் தான். நீங்கள் கிரவுண்ட் எங்கே கொடுத்தாலும் காமன் தான். இது அவுட்புட் ஸ்டேஜு, பவர் சப்ளை ஸ்டேஜ். இங்கே பார்த்திங்கன்னா இன்புட் பவர் சப்ளை ஸ்டேஜ் மைனஸ் விசிசி ப்ளஸ் விசிசி சென்டர் கிரவுண்டு. இதில் இங்கே உங்களுக்கு பேக்லேயே சில்க் போட்டு மார்க் பண்ணியிருப்போம். ட்ரிபிள் பேஸு, ட்ரிபிள் பேஸ் பேஸ்டபுளும் வச்சுக்கலாம். பிடி நம்ம என்ன மேக்ஸிமம் சொல்லலாம் பிடின்னு சொல்லுவோம். அது பிடிக்கு நிறைய அர்த்தம் வந்து ப்ளூடூத் சொல்லுவாங்க, பேஸ்டபுள் சொல்லுவாங்க, எக்ஸட்ரா நிறைய இருக்குது. நம்ம ஆடியோ லாங்குவேஜில் ப்ளூடூத் பிடின்ற போது நம்ம இதை பேஸ்டபுள் சொல்கிறோம். பிடி பேஸ் அண்ட் ட்ரிபிள் சொல்லுவோம் நம்ம. இதில் எக்ஸஸ்ட்ரா நீங்கள் மிட்டு வேணால் ஆட் பண்ணலாம். இல்லை மிட்டு வேணால் ரெண்டு ஒயர் மட்டும் பற்ற வச்சு வெளியே எடுத்துக்கலாம். மிட்டு வேணால் மிட் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் போர்டு ரொம்ப சின்னது தான், ரொம்ப இடம் பிடிக்காது. பட் ஆடியோ வைஸ் குவாலிட்டி குட் குவாலிட்டியாக இருக்கும். நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான் காமனாக, அதாவது எந்த ஆம்பிளிஃபயருக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா எந்த ஆம்பிளிஃபயர் தகுந்தாப்பிலும் அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் மற்ற நீங்கள் மார்க்கெட்டில் வர பிடி இந்த பிடி எஸ்டிஏ மேட்ச் ஆகும், இந்த பிடி வந்து மாஸ்ஃபெட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு கிடையாது. இந்த காமன் ஒரு பிடியை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லா பவர் ஆம்புக்கும் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீக்குவன்சி என்ன ரேஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு பெரிய ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஒன்றும் கிடையாது. ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலு, பேஸுக்கு ஒரு கண்ட்ரோல், டூயல் கண்ட்ரோல் வாங்கி பார்த்து வச்சு தான் முடிச்சு போச்சு. உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, ட்ரில் பாயிண்ட் இருக்குது, ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் உங்களுக்கு இன்னும் எல்லாம் அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் கெய்னர் தேவைப்படுது அப்படிங்கிற போது நீங்கள் கெய்னர் தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த இங்கே ஒரு ஒயரு, இங்கே ஒரு ஒயரு நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டு எடுத்து போய் இன்பு, இது ஒரு லெஃப்ட் ரைட் இன்புட் தான், கொண்டு போய் கொடுத்தா கெய்னாக தான் வெளியே போகும். ஏன்னா அது இந்த ஸ்டேஜ் பார்த்தா கெய்னர் ஸ்டேஜ். அதனால் நீங்கள் இங்கேயே நீங்கள் கெய்ன் அவுட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கெயின் இன்கேஸ் தேவைப்பட்டால் இந்த கெயின் இங்கேருந்தே எடுத்து போயிடலாம். திரும்பவும் காட்டுற பாருங்கள். இந்த இங்கே ஒன்று, இந்த லாஸ்ட்டு பின்னு, இந்த லாஸ்ட்டு பின்னு ரெண்டு இடத்துலையும் பற்ற வச்சுக்கிட்டு நீங்கள் கெய்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜியை டூ சேனலில் கெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜை. நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டபிள் இன்பில்டாக வந்துடும், கெய்னரும் இன்பில்டாக வந்துடும். இங்கே காஸ்ட் வைஸ் நம்ம போர்டை பொறுத்தளவுக்கு எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அதுபோல் ஆடியோ ரிசல்ட் நல்லதாக இருக்கும். அதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் போர்டு பார்க்க போகிறோம். கிளாஸ் டி நெக்ஸ்ட் வீடியோ
அப்கமிங் வீடியோ கிளாஸ் டி. கிளாஸ் டி மட்டுமே ஒரு 7 வீடியோ அப்படியே பெண்டிங் இருக்குது, வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இது மினி பேசிக் கிளாஸ் டி, குட் ரிசல்ட்டாக இருக்கும். 200 வாட் பர் சேனல், இது ஒரு பரிச்ச ஒரே சேனல் தான், மோனோ சேனல். இது ரெடி பண்ணி ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அதை பிசிபியை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் பிசிபி தான் இந்த பிசிபி. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்கமிங் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க, அதே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.